ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சீசன் 19 வீக் 4 மிஷின் பார்த்தா லீக் ஆகிடுச்சு. ஸோ இதை பற்றி தான் இன்னி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன மிஷின் இருக்குது, எப்படி கம்ப்ளீட் பண்ணோம், எல்லாத்தையும் பார்த்தா இந்த ஒரு வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க கைஸ், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நான் போகிற எல்லா வீடியோ பார்த்தா நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோ பார்க்க போகலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வீக் 4 மிஷின் காய். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எலைட் பஸ் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க இருக்குது, அதை பற்றி பார்த்துலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கில் 9 என்மிஸ் வித் ஹெட்ஷாட் இன் கிளாஸ்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்ஷாட் அடிக்கிற மூலமாக பார்த்தீங்கன்னா 9 கிலோ அடிக்கணும். ஸோ 9 கிலோ அடிக்கிறீங்க. ஸோ கில் அது எனிமே கில் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்ஷாட்லேயே அடிக்கணும், கிளாஸ்மெண்ட்ல தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஸோ அடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா 3 ஒன்று கம்ப்ளீட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் மிஷின் பார்த்தீங்கன்னா கில் 18 மீஸ் வித் எஸ்எம்ஜிஸ் லாஸ்ட் லியோன் மிராமரின் கிளாஸ்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மிராமர் மேப்பில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லியோன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எம்ஜி கன் எடுத்து பார்த்தீங்கன்னா 18 கிலோ அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்எம்ஜி கன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் யூஎம்பி விக்டர் இந்த கன்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஜி கன்னு. ஸோ அது முடிக்க முடியாத பட்சத்தில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கில் 18 மீஸ் வித் எஸ்எம்ஜிஸ் மிலிட்ரி பேஸ் இறங்கலின் கிளாஸ்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இறங்கல் மேப்பில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பிளேஸ்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எம்ஜி கன் எடுத்து 18 கிலோ அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன்று. ஸோ அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3rd, ஸோ கில் 18 மீஸ் வித் எஸ்எம்ஜிஸ் இன் பேரடைஸ் ரெசார்ட் சேனாக் கிளாஸ்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேனாக் மேப்பில் இருக்கக்கூடிய பேரடைஸ் ரெசார்ட்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இறங்கி நீங்கள் எஸ்எம்ஜி கன் எடுத்து பார்த்தீங்கன்னா 18 கிலோ அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இது 3rd இது ஈஸின் படுத்தோ. ஸோ அந்த இடத்துல இறங்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிச்சிக்கலாம். ஸோ 18 கிலோ இறங்கலேயே அடிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ மிலிட்ரி பேஸ்ட்டில் இறங்கி கூட நீங்கள் அடிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸின் தோணுதோ அதை முடிங்க, அடுத்த மிஷின் பார்க்க போயிடலாம். அடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா பிக்கப் சப்ரஸர் இன் 20 மேட்சஸ் இன் கிளாஸ்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 மேட்ச் பார்த்தீங்கன்னா சப்ரஸர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 20 மேட்ச் எடுக்கணும். ஸோ எடுத்தீங்கன்னா இந்த மிஷின் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா நியூ மிஷினே சொல்லலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் கிளாசிக் மோட் எலிமினேட் பிளேயர்ஸ் வித் வெஹிக்கல் 6 times அஸ் ஏ ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் மோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்குவாட் மேட்ச் போடணும். ஸ்குவாட் மேட்ச் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஹிக்கல் எடுத்து 6 எனிமியை பார்த்தீங்கன்னா ஏத்தியை பார்த்தீங்கன்னா சாவடிக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எலிமினேட் பிளேயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. வெஹிக்கல் 6 times சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான். ஸோ நீங்கள் வண்டி ஏற்றி 6 கிலோ அடிக்கணும் ஸ்குவாட் மேட்ச்சில். ஸோ ஈஸி தான், முடிச்சிருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எலைட் பஸ் அப்டேட் பண்ண உங்களுக்கு மிஷின் இருக்குது, அதை பற்றி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3rd தான் ஒன்று கம்ப்ளீட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கில் 2 எனிமீஸ் வித் கிரனேட் ஃப்ரம் 18 meters அவே இன் கிளாசிக் மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் மோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 எனிமியை வந்து கில் பண்ணோம், கிரனேட தூக்கி போட்டு அதுவும் 18 meters தள்ளி இருந்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாவடிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்குவாட் மேட்ச் போட்டுக்கோங்க, ஸ்குவாட் இல்லை டூயல் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எனிமி மேலே வந்து நீங்கள் கிரனேட் போட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிடுங்க, கிளம்பிடுங்க. ஸோ தூரமாக போனதுக்கப்புறம் எனிமி கீழாயிட்டனா இந்த மிஷின் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அதுமாதிரி 2 வாட்டி பண்ணினா இந்த மிஷின் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அது முடிக்காத பட்சத்தில் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ் 20 likes to teammates சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 லைக் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் மேட்ச் போகிறீங்க. ஸ்குவாட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட் 3 பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் சேர்த்து 4 பேர். ஸோ அந்த 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிக்க பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்ஸ் லைக் பண்ணே வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மிஷின் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அது முடிக்காத பட்சத்தில் இன்னொன்று இருக்குது. ஸோ டிஸ்ட்ராய் 10 vehicle டயர்ஸ் இன் கிளாஸ் மோட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸிக் மோட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அந்த வெஹிக்கிளில் இருக்கிற டயரை மட்டும் பார்த்தீங்கன்னா 10 டயரை வந்து பஞ்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பஞ்சர் பண்ணிங்கன்னா இந்த மிஷின் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ 3rd இந்த ஃபைனல் மிஷின் தான் ஈஸியாக இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்குது, இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2rd ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிமினேட் 50 enemies வித் த M24 இன் அரினான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அரினா மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா M24 கன் எடுத்து நீங்கள் 50 கிலோ அடிக்கிற மாதிரி இருக்கும். அது முடிக்காத பட்சத்தில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கில் 6 enemies வித் M24 இன் கிளாஸிக் மோட் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளாசிக் மோட்டில் பார்த்தீங்கன்னா M24 கன் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 கிலோ அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2rd பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளாசிக் மோட்லேயே வந்து 6 கிலோ அடிச்சலாம் M24 எடுத்து. ஸோ M24 வந்து மோஸ்ட் லிபிக் மேப்பில் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, கிடைக்கும். ஸோ அடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா கில் அண்ட் எனிமீஸ் ஃப்ரம் 100 meters அவே 3 times இன் கிளாசிக் மோட் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் மோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 வாட்டி பார்த்தீங்கன்னா எனிமே கில் பண்ணணும். ஸோ 100 meters தள்ளி இருந்தால் பார்த்தீங்கன்னா கில் பண்ணணும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்குவாட் மேட்ச் போடுவாங்க, போட்டுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனிமே வந்து கில் பண்ணுறங்க, நாக் ஆகிடுவான். நாக் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் தூரமாக போயிடுங்க, தூரமாக போனதுக்கப்புறம் அவனுக்கு கில் ஆகிட்டனா. ஸோ இந்த மிஷின் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அந்தமாதிரி வந்து 3 வாட்டி பண்ணுங்கள், 3 வாட்டி பண்ணிங்கன்னா இந்த மிஷின் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா யூஸ் சிரஞ்சி 10 times இன் கிளாஸ்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிரஞ்சி எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 வாட்டி யூஸ் பண்ணணும். சிரஞ்சி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லிபிக்கில் கிடையுது, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஏர் ட்ராப்ஸ்லேயே கிடையுது. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த சிரஞ்சி கிடையுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிரஞ்சிக்கான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ கேட்டிங்கன்னா ஸோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், கேட்டிங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ சிரஞ்சியில் எங்கே இருக்குது, M24 கன்னில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல. ஸோ எனக்கு லொக்கேஷன் வேணும்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவ்வளோ பார்த்தீங்கன்னா மிஷின்ஸு. ஸோ இவ்வளோ தான் காய்ச்சி இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா இந்த உடைய முடிச்சிக்கலாம்.
இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா இல்லையான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு யாருக்குமே இந்த வீக் ஃபர்மிஷன் வந்திருக்காது, ஸோ இஇசட் கார்டு வச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்காது. ஸோ இப்போ வராது காய், ஸோ மண்டே தான் வரும் நினைக்கிறேன். ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீக் ஃபர்மிஷன் வரும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன மிஷினாக இருக்குது தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தா இல்லையான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட மூணாவது வீடியோ, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியும், இல்லை யாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர் மட்டும் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா பெல் ஐக்கான இருக்கேன் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.